الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய ஷேக் இப்ராஹிம் மதனி அவர்களே, மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் மார்க்கத்தோடும் அல்லாஹோடும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு ஜித்தா சினாஹியா தாவா சென்டரும் தமிழ் தாவா கமிட்டியும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நேரலை இஸ்லாமிய நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலம் பூரணமான பிரயோஜனத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்திற்கு தேவையான, உலகத்திற்கு நாம் உணர்த்த வேண்டிய ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். வல்லோனின் வல்லமையின் வல்லமையும் மனிதனின் இயலாமையும் என்பது இந்த உரையினுடைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பை நாம் பல்வேறு கோணங்களிலே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பற்றிய, அவன் வல்லோன் என்பது பற்றிய தெளிவு நமக்கு வர வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹ் யார் என்ற தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் மக்காவிலே இருந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹுவை ஏற்ற போதும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பியிருந்தார்கள். அல்லாஹுதான் படைத்தவன் என்று நம்பினார்கள். அல்லாஹுதான் உணவு வழங்கக்கூடியவன் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹுவை சரியாக புரிய மறந்து விட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹுவை மதிக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய சரியான விதத்தில் மதிக்கவில்லை, கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே முதலிலே அல்லாஹ் வல்லோன் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதிலே நமக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. நாம் எல்லோருமே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை அறிய வேண்டிய சரியான விதத்தில் நாம் அறிய தவறி இருக்கிறோம் என்பதை நாம் கவலையோடு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினார். அந்த ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு வந்து அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதைத்தான் தம்முடைய முதல் பணியாக செய்தார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப 13 ஆண்டுகளில் அதிக பகுதியை அல்லாஹுவை விளங்கப்படுத்துவதிலே, அல்லாஹ் யார் என்பதை புரிய வைப்பதிலே கழித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலே உள்ள 10 வருடங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை புரிய வைப்பதில் தான் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிற போது அல்லாஹுவை குர்ஆன் முழுக்க முழுக்க அறிமுகப்படுத்துவதை பார்க்கலாம். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் என்கிற அறிஞர் சொல்லும் போது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
என்பதிலிருந்து ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் என்பது வரைக்கும் குர்ஆனில் உள்ள 114 அத்தியாயங்களும் அதில் உள்ள ஒவ்வொரு வசனமுமே அல்லாஹுவை அறிமுகப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அங்குள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி பொதுவாக அல் குர்ஆன் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தினாலும் குறிப்பாக அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில பெயர்களை பண்புகளை அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கலாம். இவற்றிலே அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பகுதி அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் கவி, பலமுள்ளவன் பலசாலி என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அல் கவி என்கிற இந்த பெயர் குவத் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து வந்ததாகும். குவத் என்றால் பலம், ஆற்றல், வல்லமை என்கிற அர்த்தங்கள் அதற்கு இருக்கிறது. இந்த அல்லாஹுடைய கவி என்கிற பெயரை நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிற போது சுமார் 25 தடவைகள் இந்த பெயர் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சூரத்து ஷூரா 19 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது வஹுவல் கவியுல் அசீஸ், அல்லாஹ் கவியாகவும் அசீஸாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்து ஹூத் 66 வசனத்தில் இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அசீஸ், நிச்சயமாக உன்னுடைய ரப் கவியாகவும் அசீஸாகவும் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த கவி என்கிற பெயரை இங்கே பயன்படுத்துகிற அதே நேரத்தில் அல் அசீஸ் என்கிற பெயரும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் அசீ அல் கவி என்றால் வல்லவன் பலமுள்ளவன் என்ற பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதே போன்று அசீஸ் என்று சொன்னால் யாவற்றையும் மிகைக்கக்கூடியவன், அவனை மிகைக்க யாராலும் முடியாது என்கிற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இந்த அல் அசீஸ் என்கிற பெயரை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 92 இடங்களிலே பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாலிப் என்கிற பெயரை தனக்கு அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வல்லாஹு ஹாலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆனால் அதிகமான மக்களுக்கு அது புரிவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை சூரத்து யூசுப் 21 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாஹு ஹாலிபுன் அலா அம்ரிஹி வலாகின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையுமே மிகைக்கக்கூடியவன், தன்னுடைய காரியங்களை எல்லாம் வெல்லக்கூடியவன், ஆனால் அதிகமான மனிதர்களுக்கு இது தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹாலிப் என்கிற பெயரை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல் ஜப்பா, அடக்கியாளக்கூடியவன் என்கிற ஒரு பெயர் அல்லாஹுக்கு இருக்கிறது. இதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி சொல்வதற்காக நேரடியாகவே அல் கதீர், அல் காதிர், அல் முக்தீர் என்கிற பெயர்களை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அல் கதீர் என்றால் பேராற்றலுடையவன் என்பது அர்த்தமாகும். இந்த அல் கதீர் என்கிற பெயரை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல் குர்ஆனில் 45 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று அல் காதிர் என்கிற பெயரை அல் குர்ஆனிலே 12 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். காதிர் என்றால் ஆற்றலுடையவன் என்பது அர்த்தமாகும். அதே போன்று அல் முக்ததிர் என்கிற பெயரை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 4 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன், வல்லமை உள்ளவன் என்பதை சொல்லக்கூடிய அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை, எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், பேராற்றல் உள்ளவன், வல்லமை உள்ளவன் என்கிற இந்த கருத்தை தரக்கூடிய வாசகங்களை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுமார் 30 மேற்பட்ட இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயர்களின் மூலமும் பண்புகளின் மூலமும் அவன் வல்லமை உள்ளவன் என்பதை பதிவு செய்வதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய பலத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பிரகடனப்படுத்துகிற போது அல்லாஹுல்லதி خلق السماوات والارض وما بينهما في 6 ايام சூரத்து சஜிதா என்ற அத்தியாயத்தில்
நான்காவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் 6 நாட்களில் படைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த பிரம்மாண்டமான வானங்கள் வேறு இடங்களில் நாம் பார்க்கிற போது 7 வானங்கள் 7 பூமிகள் என்று வருகின்றன. இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட அனைத்து படைப்புகளையும் அல்லாஹு தஆலா 6 நாட்களிலே படைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுவே அல்லாஹ் பேராற்றல் உள்ளவன், வல்லமை உள்ளவன் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் 1 செகண்டிலே அதை படைக்க முடியும். அல்லாஹ் ஒரு விஷயம் உருவாக வேண்டும் என்று நாடினால் குன் என்று சொன்ன மாத்திரத்திலே அது நடந்துவிடும் என்பதை குர்ஆனிலே சொல்கிறான். இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஹக்கீம், அல்லாஹு தஆலா ஞானமிக்கவன். அவனுடைய ஹிக்மத்தின் அடிப்படையில், அவனுடைய விருப்பத்தின் பேரில் 6 நாட்களிலே அவன் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் படைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா களிமண்ணிலிருந்து தன்னுடைய கரங்களால் படைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அவர்களிலிருந்து அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். பிறகு அவர்கள் 2 பேரையும் பூமிக்கு அனுப்பி அவர்கள் 2 பேரின் மூலமும் மனித வர்க்கத்தை அல்லாஹு தஆலா படைக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் பிரபஞ்ச விதிக்கு மாற்றமாக அவனுடைய முஜிசத்தின் அடிப்படையில், அவனுடைய வல்லமையின் அடிப்படையில், ஆண் துணை இல்லாமல் அவர்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வயிற்றிலே வளர வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வல்லவன், அவன் பேராற்றல் மிக்கவன், அவன் பலசாலி, அவன்தான் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்தவன் என்பதை இவை எல்லாம் நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கின்றன. 2வது முக்கியமான பகுதி என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் படைக்கப்பட்ட பல்வேறு படைப்புகள் இருக்கின்றன. மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஜின்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான், மிருகங்களை, பறவைகளை, அதே போன்று காடுகளை, கடல்களை, மலைகளை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறான். இந்த படைப்புகளுக்குள் ஒரு வித்தியாசமான படைப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தவன் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, 4வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிச்சயமாக மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறான். இதிலே மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை பலவீனமானவனாக படைத்திருப்பதாக சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் மஹாரிஜ் 18-19வது வசனங்களில் சொல்லும் போது, இன்னல் இன்சான் ஹுலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான், அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அவன் பதட்டப்படுகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இப்ப மனிதனை படைத்தவன் அல்லாஹ், படைத்த அல்லாஹு தஆலா மனிதனை இயல்பில் பலவீனமானவனாகத்தான் படைத்திருக்கிறான். இந்த பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ள மனிதனுடைய அந்த பிறப்பின் நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது இவன் இந்திரிய துளியாக இருக்கிறான், அற்பமான இந்திரிய துளியாக இருக்கிறான். அதற்கு பிறகு தாயினுடைய வயிற்றிலே இவன் 9 மாதங்கள் அல்லது குறைந்தது 6 மாதங்கள் அவன் தாயினுடைய வயிற்றிலே இருந்து பிறகு இந்த உலகத்திற்கு வருகிறான். உலகத்திற்கு அவன் வருகிற போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் பலவீனமானவனாகவே அவன் இருக்கிறான். பிறகு அவன் வளர்ந்து வருகிறான். குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் அவனுடைய உடல் வலிமை அடைகிறது. அதற்கு பிறகு அவன் முதுமை அடைகிறான், மீண்டும் பலவீனம் அடைகிறான். இதற்குள் அவனுக்கு இடையிலே நோய் வருகிறது, மன உளைச்சல்கள் வருகின்றன, சில நேரங்களில் மூளை பாதிக்கப்படுகிறது. இப்படியான பல்வேறு பலவீனங்களோடுதான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னை யார் என்று அவன் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் பெருமை அடிக்கக்கூடியவனாகவும், ஆணவம் கொண்டு அலையக்கூடியவன்
மகனாகவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிடிக்கிறான், மற்றவர்களை அடக்கியாள துடிக்கிறான், அடுத்தவர்கள் அனைவரையும் தன்னுடைய அடிமைகளாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறான், அவன் நினைத்ததை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவன் தன்னிடம் சில நேரங்களில் பதவி வருகிற போது தலைக்கணம் பிடித்து திமிர் பிடித்து அலைகிறான், சில நேரங்களில் பணம் வரும்போது அந்த பண திமிர் அவனை ஆட்டி படைக்கிறது, சில நேரங்களில் அவனுக்கு கல்வி கிடைக்கிற போது அந்த கல்வியின் மமதையிலே அவன் மூழ்கி விடுகிறான். இப்படியாக இந்த மனிதன், பலவீனத்தோடு இருக்கிற இந்த மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய உண்மையிலேயே இந்த பெருமைகள், இந்த ஆணவங்கள், இந்த கர்வங்கள் எதுவுமே நின்று பிடிக்காதவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு தௌஹீதை தெளிவுபடுத்தி அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக ரசூலாக ஆக்குகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்த அந்த மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நும்ரூத் என்கிற ஒரு கொடுங்கோலன் இருக்கிறார். அந்த கொடுங்கோலன் தன்னை கடவுளாக அந்த மக்கள் மத்தியிலே காட்டிக் கொண்டிருக்கிறான். தன்னை மிகப்பெரிய ஒரு பலசாலியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறான். தான் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும் என்ற திமிரோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நும்ரூதிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று, அல்லாஹுதான் உண்மையான கடவுள், அவன்தான் வல்லவன், அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்தானவன், அவனுக்கு முன்னால் எதுவுமே கிடையாது என்பதை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தௌஹீத் பற்றிய ஒரு தெளிவை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அந்த பிரதேசத்திலே நடைபெற்ற ஒரு திருவிழா, ஊரே அந்த திருவிழாவுக்காக வேண்டி படையெடுத்து செல்கிறது. இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் அந்த திருவிழாவுக்கு போகாமல் ஊரில் இருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் அங்கிருந்த அந்த மக்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறார்கள். ஒரு பெரிய சிலையை மாத்திரம் அவர்கள் வைக்கிறார்கள். அந்த சிலையினுடைய தோளிலே சிறிய சிலைகளை உடைத்த ஆயுதத்தை கொழுவி வைக்கிறார்கள். வீட்டிற்கு வந்து விட்டார்கள். மக்கள் திருவிழா முடிந்து திரும்பி வந்து பார்க்கிற போது அவர்களுடைய சிலைகள் எதையுமே காணவில்லை. எல்லாமே உடைத்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதை யார் செய்திருப்பார் என்று அவர்கள் தடுமாறுகிறார்கள். அந்த நேரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, இன்னஹு ஃபதன் யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாலிபன் தான் இவர்களை பற்றி எப்போதுமே பேசிக் கொண்டிருந்தான் என்று சொல்லி அவனை அழைத்து வர வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே அழைத்து வரப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இதை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என்று கேட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுபூர்வமான பதிலை சொன்னார்கள். அதாவது, உங்களுடைய பெரிய கடவுள் இதோ இருக்கிறார், பெரிய சிலை இருக்கிறது உடைக்கப்படாமல், அதனிடத்தில் தான் ஆயுதமும் இருக்கிறது, நீங்கள் அதனிடம் கேட்டு இதை செய்தவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னபோது அவர்களுக்கு கோபம் வந்தது. உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இதை இப்ராஹிம் தான் செய்திருப்பார் என்று. உடனடியாக ஒரு கிடங்கை தோண்டுகிறார்கள். அந்த கிடங்கிலே தீயை மூட்டுகிறார்கள். அவர்களிடத்தில் இருந்த பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த தீயில் போட்டு பொசுக்க வேண்டும் என்று அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து முடிவெடுத்தார்கள். அப்படி அவர்கள் முடிவெடுத்து தீயை மூட்டி அந்த தீயிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசுகிறார்கள். வீசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்த கடவுள் அல்லாஹ், அந்த அல்லாஹ் வல்லமை மிக்கவன், ஆற்றல் உள்ளவன், அவன் புண்ணென்றால் எல்லாம் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நமக்கு போதுமானவன் அல்லாஹ், பொறுப்பு சாட்டுவதற்கு சிறந்தவரும் அவனே என்று சொன்னார்கள். நெருப்பிலே இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போட்டு விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருகி சாம்பலாகி விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நெருப்பை பார்த்து சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். சூரத்துல் அன்பியா
69வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹூதாலா இதை சொல்லி காட்டுகிறான். இங்கே நும்ரூத் என்ற அந்த மன்னனும் அவனோடு இருந்த படையும் எவ்வளவு பலவீனமானவர்கள், அல்லாஹுதான் உண்மையான வல்லமை மிக்க ரப் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹூதாலா நிரூபித்து காட்டியதென்று பார்க்கிறோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாரா அவர்களை அழைத்து கொண்டு ஒரு பயணம் போகிறார்கள். எகிப்தை அவர்கள் அடைகிறார்கள். அடைகிற போது அங்கே சொல்லப்படுகிறது, மன்னனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், ஒரு அழகிய பெண்ணோடு இப்ராஹிம் வந்திருக்கிறார் என்று. உடனே சாராவை அந்த மன்னன் உள்ளே அழைக்கிறான். அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியாகிய சாராவை அவன் தீண்டுவதற்கு, அவர்களை டச் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறான். அந்த நேரத்தில் சாரா அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கொடுங்கோளனிடமிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு என்று. கையை கொண்டு வந்தவனுடைய கையை அசைக்க முடியாமல் போய்விட்டது. உடனே அவன் கெஞ்சுகிறார், சாராவிடத்திலே கெஞ்சி மன்றாடி எனக்காக துவா செய் என்று சொல்கிறான். துவா செய்தார்கள், அவனுடைய கை நார்மலாக வந்தது. மீண்டும் அவர்கள் அந்த மன்னன் சாராவை அடைய முயற்சி செய்த போது இரண்டாவது தடவையும் துவா செய்தார்கள், அவனுடைய கை அசைக்க முடியாமல் போனது. மூன்றாவது தடவையும் அவ்வாறே நடந்தது. அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், பிரார்த்தித்த பிறகு அவனுடைய கை நார்மலுக்கு வந்தது. அந்த நேரத்திலே அவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக சாராவுக்கு கொடுத்தான் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே அந்த மன்னனுடைய வல்லமை தவிடுபொடியானதை பார்க்கிறோம். அல்லாஹுதான் உண்மையான வல்லமை உள்ள கடவுள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்திய இன்னும் ஒரு இடம்தான் ஃபிரஅவுனுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபிரஅவுன் அவனிடத்திலே ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது திமிர் பிடித்து அலைந்தான். சாதாரணமான திமிர் அல்ல, இன்று நம்ம பார்க்கிற நம்முடைய நாட்டு தலைவர்களை போன்ற திமிரும் அல்ல. அவனுடைய திமிர் வித்தியாசமான திமிராக இருந்தது. எப்படி சொன்னான் என்றால், அந்த மக்களிடத்திலே அனரப்புக்கும் அலா, நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று அவர்கள் மத்தியிலே அவன் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தான். அந்த அளவுக்கு திமிர் பிடித்த ஒருவனாக இவன் காணப்பட்டான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனிடத்திலே போய் தஅவா செய்கிறார்கள், அல்லாஹுதான் உண்மையான கடவுள், அவன்தான் பேராற்றல் மிக்கவன், அவனுக்குத்தான் இந்த பிரபஞ்சம் சொந்தம், அவனையே நீ வணங்க வேண்டும், அவனுக்கே நீ கட்டுப்பட வேண்டும் என்று சொன்ன போது, அவர்கள் இஸ்லாமிய அகீதாவின் மிக முக்கியமான ஒரு அம்சமாகிய அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்திருக்கிறார் என்கிற செய்தியையும் ஃபிரஅவுனிடத்திலே சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபிரஅவுன் அவனுடைய அமைச்சராக இருந்த ஹாமானை பார்த்து சொல்கிறான், வழிகளை அடைவதற்குரிய ஒரு கோபுரத்தை கட்டு, அந்த கோபுரத்தின் வழியாக நான் சென்று ஃபிரஅவுன் மூசா சொல்லக்கூடிய கடவுளை பார்க்க போகிறேன் என்று கேலி செய்கிறான். சூரத்து காஃபிர் 36வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி மிகப்பெரிய திமிர் பிடித்தவனாக இருந்தவன் தான் ஃபிரஅவுன் ஆகும். இந்த ஃபிரஅவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்க கூடாது என்பதனால் அன்று பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்லுமாறு உத்தரவிட்டவன். இதெல்லாம் கதை அல்ல, உண்மையிலே நடந்த வரலாறு. இந்த வரலாறுகளை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாரம் கொடுக்கப்பட்ட சிலர் திமிர் பிடித்து அலைகிற ஒரு காட்சியினோ பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய திமிரெல்லாம் அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் சாதாரணமானது என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் திமிர் பிடித்து அலைந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஹிக்மத்தின் அடிப்படையில் இவர்களை விட்டு கொண்டிருக்கிறானே தவிர, அல்லாஹ் முடியாமல் இவர்களை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதை ஒவ்வொரு மூமினும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நினைத்தால் இவர்களை எல்லாம் இந்த ஃபிரஅவுனை செய்தது போன்று செய்வான் என்பதை மூமின்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வரலாற்றை சொல்கிறேன். ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்று சொன்ன போது த
தன்னுடைய அமைச்சரை பார்த்து சொல்லுகிறான், யா ஹாமான் உபுனிலி சரஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்பாப் அஸ்ஸமாவாத் ஃபஅத்தலு இலா இலாஹி மூஸா. ஹாமானே, வானத்தின் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டு, அந்த கோபுரத்தில் நான் ஏறி சென்று இந்த ஃபிரவுனுடைய மூசாவுடைய கடவுளை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னவன். இவன் கடைசியிலே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவனுடைய இந்த அதிகார திமிர் ஆணவம் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய போர்சஸ், அவர்களுடைய டெக்னாலஜி, அவர்களுடைய பொருளாதாரத்தில், அவர்களுடைய படையில் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் இந்த ஃபிரவுனும் தன்னுடைய பட்டாளத்தின் மீதும் தன்னுடைய அதிகாரத்தின் மீதும் தன்னுடைய பொருளாதாரத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி களமிறங்குகிறார். மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சின்ன ஒரு கூட்டத்தோடு இருந்தவர்கள், பெரிய ஒரு படை அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே தன்னோடு இருந்த அந்த சிறிய கூட்டத்தை அழைத்து கொண்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். ஃபிரவுனும் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். இப்படி வரும்போது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் கடல் வருகிறது அல்லது ஆறு வருகிறது, என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த இடத்திலே நிற்கிறார்கள். இப்ப நம்முடைய ஊர்ல சொல்லுவோம், இருதலை கொள்ளி எறும்பு என்று. ரெண்டு பக்கமும் நெருப்பு இருக்கும் போது நடுவிலே அகப்பட்டு கொண்ட எறும்பினுடைய கதை போலதான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள். பின்னால் ஃபிரவுன் வந்து கொண்டிருக்கிறான், முன்னால் கடல். அந்த இடத்திலே பலவீனமான சில மனிதர்கள் இருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னால முதுராக்கும் மூசாவே, நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சரியாக புரிந்து வைத்திருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். நாம் அல்லாஹுக்காக வாழ்பவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க கூடியவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நிச்சயமாக என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான், உன்னுடைய கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடித்து விடு என்றார். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடிக்கிறார்கள். அடித்ததும் அங்கே ஒரு பாலம் முஜிசத்தான முறையிலே தோன்றுகிறது. அந்த பாலத்தில் ஏறி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபிரவுன் வந்து பார்க்கிறான், இவர்கள் ஓடுகிறார்கள். இந்த பாலம் எப்படி வந்தது, அந்த பாதை எப்படி உருவானது என்பதை பற்றி அவன் யோசிக்காமல், அவன் இவர்களை கொலை செய்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்ற அந்த வெறியில் அவர்களை துரத்தி செல்கிறான். துரத்தி சென்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கரையை அடைகிற போது இவன் நடுக்கடலிலே நிற்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாருக்காக அல்லாஹ் பாதை அமைத்தானோ அவர்கள் அவர்களுடைய அந்த கரையை அடைந்து விட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா பாதையை எடுத்து விட்டார். இந்த நேரத்தில் ஃபிரவுன் நடுக்கடலிலே கிடந்து தத்தளிக்கிறான். நடுக்கடலில் தத்தளிக்கும் போதும் கூட அவனுடைய திமிர் அடங்கவில்லை. தான் கரைக்கு சென்று விடலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் போராடி கொண்டிருக்கிறான். கடைசியிலே அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற போதுதான் அவனுடைய பலவீனம் அவனுக்கு தெரிந்தது. அல்லாஹுதான் உண்மையான ரப் என்பதை அந்த நேரத்திலே அவன் உணர்கிறான். ஆனால் உயிர் தொண்டைக்குழியை அடைகிறது. அவன் சொல்கிறான், ஆமந்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராஇல், பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹுவை நானும் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அவனை பார்த்து கேட்டான், ஆல் ஆன, இப்போதுதான் உனக்கு நேரம் கிடைத்ததா? பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இது படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்லி அன்றைய தினம் அவனுடைய உடலை பாதுகாத்தான் என்பதை சூரா யூனுஸிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஃபிரவுனை போல திமிர் பிடித்து அலைந்த ஒரு மன்னனை வரலாற்றில் யாருமே காக்க முடியாது, ஒரு ஆட்சியாளனை யாருமே காட்ட முடியாது. அப்படிப்பட்டவனுடைய கடைசி நிலை இதுதான். இதுதான் மனிதன் பலவீனமானவன் என்பது. அல்லாஹுதான் வல்லமை மிக்கவன் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாகவே எடுத்துச் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஃபிரவுனோடு தொடர்புபடுத்தி மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் காண்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது இவன்
மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சூனியக்காரன் என்று மக்கள் மத்தியிலே சொல்ல ஆரம்பித்தார். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சூனியக்காரன் என்று சொல்ல ஆரம்பித்தார். எனவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சூனியம் செய்கிறார்கள், இந்த சூனியக்காரரை தோற்கடிக்க வேண்டும் என்று தன்னுடைய மந்திரிகளோடு ஆலோசனை செய்து, அன்றைய காலத்தில் மிக தேர்ச்சி பெற்று காணப்பட்ட அனைத்து மந்திரவாதிகளையும் அந்த இடத்திற்கு அழைத்து வருகிறார். அழைத்து வந்து மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அங்கே கொண்டு வருகிறார். போட்டி நடக்கப் போகிறது. ஃபிரஅவுன் தனிமையான ஒரு இடத்திலே அமர்ந்து போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு பக்கத்திலே அவனுடைய சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் சூனியக்காரர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மூசாவே நீ ஆரம்பிக்க போகிறாயா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே ஆரம்பியுங்கள். அந்த சூனியக்காரர்கள் சிறிய கயிறுகளை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த கயிறுகளை எல்லாம் அவர்கள் எடுத்து, மக்களும் நிற்கிறார்கள், ஃபிரஅவுன் நிற்கிறான், அந்த சபையிலே அந்த மைதானத்திலே அவற்றை போடுகிற போது அங்கிருந்த மக்களுடைய கண்களை எல்லாம் அந்த சூனியக்காரர்கள் கட்டி, அங்கு பார்ப்பதற்கு பாம்புகள் போன்று அந்த கயிறுகள் எல்லாம் நெளிந்து கொண்டிருக்கின்றன. மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பார்வைக்கும் அது பாம்பாகத்தான் தெரிகிறது. இந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடு என்றார். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தடியை கீழே போட்டார்கள். அது ஒரு பெரிய பாம்பாக மாறியது. மாறி அங்கு பாம்புகள் போன்று நெளிந்து கொண்டிருந்த, அசைந்து கொண்டிருந்த அத்தனை கயிறுகளையும் விழுங்கிவிட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் அது வந்து நிற்கிறது. மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன பயம் வருகிறது. அல்லாஹ் சொன்னான், மூசாவை பயப்பட வேண்டாம், ஹுதுஹா அது உனக்கு முன்னால் பாம்பு போன்று நிற்கிறது, அதனுடைய தடி அதை எடு, சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு நாம் கொண்டு வந்து தருவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், உடனே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த தடியை, அந்த பாம்பை குனிந்து எடுக்கிறார்கள். கையிலே தடியாக அது வருகிறது. இந்த நேரத்தில் அங்கிருந்த சூனியக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டார்கள். தங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், மூசாவுடையும் ஹாரூனுடையும் ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஃபிரஅவுன் கோபப்படுகிறான், ஆவேசப்படுகிறான். ஆமந்தும் லஹு கப்ல அன் ஆதன லகும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டு விட்டீர்களா? லஉக்தி அன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் உஸல்லிபன்னக்கும் அஜ்மைன், உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை சிலுவைகளிலே நான் அறையப் போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் மிக தெளிவாக உறுதியாக அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். ஒரு செகண்ட்ல புரிந்து கொண்டார்கள், அல்லாஹுதான் வல்லமை மிக்கவன் என்பதை புரிந்து கொண்டதனால் அவர்கள் சொன்னார்கள், நீ எங்களை அழிக்க போகிறாயா? அழி, எங்களை கொலை செய்வதாக இருந்தால் கொலை செய், மாறுகால் மாறுகை வெட்டி எங்களை சிலுவையில் அறைய விரும்பினால் நீ சிலுவையில் அறை, ஆனால் இந்த உலகத்தில் மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும் என்கிற அந்த செய்தி அவர்கள் சொல்லி, ஃபிரஅவுனும் பலவீனமானவன், தாங்களும் பலவீனமானவர்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன் என்பதை அந்த இடத்திலே அந்த சூனியக்காரர்களாக இருந்து ஈமானை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் பிரகடனப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காரூன் என்ற ஒருவன் இருந்தான். இந்த காரூனுக்கு அல்லாஹு தஆலா நிறைய பொருளாதார வசதிகளை கொடுத்தான். பொருளாதாரத்தை உச்சகட்டமாக அல்லாஹ் கொடுத்தான். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் வைத்து பூட்டப்படுகிற அவனுடைய திரை சேரிகள் இருக்கின்றனவே, அந்த திரை சேரிகளின் ஹசானாக்களின் திறப்புகளை சுமப்பதற்கென்று ஒரு பெரும் படை அவனுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தான். பொருளாதாரம் வந்ததும் நான் என்கிற திமிர் வந்தது, என்னால் எல்லாம் முடியும் என்கிற ஆணவம் வந்தது, நான் நினைத்ததை செய்வேன் என்கிற அகங்காரம் வந்தது. அவன் பெருமையோடும் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கல்வி கொடுக்கப்பட்ட அறிஞர்கள் அவனிடம் போய் அவனுக்கு உபதேசம் செய்கிறார்கள்.
நீங்கள் இவ்வாறு நீ இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம், இவ்வாறு பெருமை பிடித்து ஆணவம் பிடித்து அலைபவர்களை அல்லாஹுக்கு பிடிக்காது என்று சொன்ன போது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சூரத்துல் காசஸ் 78வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அறிவினால் நான் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் இது என்று சொன்னார். என்னுடைய அறிவினால் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் இது என்று சொன்னான். அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றான், அவலம் ஞாலம் ان الله قد اهلك من قبله من القرون من هو اشد منه قوه واكثر جمعا. இவன் அறியவில்லையா, இவனுக்கு முன்னால் இவனை விட பலசாலிகளாக இருந்தவர்கள், இவனை விட அதிகமான கூட்டத்தை வைத்திருந்தவர்களை எல்லாம் நாம் அழித்தோம் என்பதை இவன் அறியவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எவ்வளவோ ஆலோசனைகள், எவ்வளவோ வழிகாட்டல்கள், எவ்வளவோ தாவா இவனுக்கு சொல்லப்பட்ட போதிலும் அவனிடம் இருந்த பணத்திமிர், நான் நான் என்கிற அந்த ஆணவம் அவனை ஆட்டி படைத்தது. கடைசியில் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை அவனும் அவனுடைய மாளிகை மாத்திரம் பூமியினால் விழுங்கப்பட்டது. அவனும் அவனுடைய அரண்மனை மாத்திரம் பூமிக்குள் சென்றது என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய வல்லமைக்கு முன்னால் இந்த மனிதன் ஒன்றுமில்லை, மனிதன் மிகவும் பலவீனமானவன் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எடுத்து கூறுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் புரூஜிலே அல்லாஹு தஆலா அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்கிற கிடங்கு வாசிகள் பற்றி சொல்லுகிறார். இந்த கிடங்கு வாசிகளுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு தொடர்புபடுத்தி ஒரு இளைஞனை பற்றி சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு அந்த சம்பவம் பெரும்பாலும் நம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஒரு இளைஞன் ஒரு மன்னனால் சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நியமிக்கப்படுகிறான். ஆனால் கால ஓட்டத்தில் அந்த இளைஞனுக்கு சூனியம் பொய் என்பதும் அல்லாஹுடைய வல்லமைதான் உண்மையானது என்பதும் புரிகிறது. எனவே அவன் மன்னனுடைய சபையிலேயே இதை எடுத்துச் சொல்லுகிறான். அப்படி எடுத்துச் சொன்னபோது அந்த மன்னன் இவனை கொலை செய்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். மலையில் கொண்டு போய் தள்ளிவிடச் சொன்னான், கடலிலே கொண்டு போய் தள்ளிவிடச் சொன்னான். ஆனால் எதுவுமே அவனால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவன் மா மன்னனாக இருந்தாலும் அவன் மனிதன், மனிதன் பலவீனமானவன் என்பதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இறுதியிலே அந்த இளைஞன் சொன்ன வழிகாட்டலின் அடிப்படையில் அவன் செயற்பட்ட போதுதான் அவனால் அந்த இளைஞனை கொலை செய்ய முடிந்தது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யமனைச் சேர்ந்த ஆப்ரஹா என்ற அந்த மன்னன் காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி வந்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி அவன் ஒரு பெரும் படையோடு வந்த நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய கையிலேதான் காபாவின் பொறுப்பு இருந்தது. அப்துல் முத்தலிப் ஆப்ரஹாவுடைய படையை பார்த்து என்ன சொன்னார்? இன்னலில் காபத் ரப்பன் ஃபஹுவ யஹ்மீஹா, நிச்சயமாக காபாவுக்கு ஒரு ரப் இருக்கிறான், அந்த ரப் இந்த காபாவை பாதுகாப்பான், என்னுடைய ஒட்டகங்களை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் ஒதுங்கி விடுகிறேன் என்று சொன்னபோது அங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் ஃபீலிலே சொல்லி காட்டுகிற அடிப்படையில் அபாபீல் என்கிற ஒரு பறவை கூட்டத்தை சிறிய கற்களோடு அல்லாஹ் அனுப்பி அந்த யானை படையையே சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அல்லாஹ் ஆக்கி காட்டினான் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வல்லமைக்கு முன்னால் மனிதன் இயலாதவன், பலவீனமானவன் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அறிவு கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் படைப்பலம் கொடுக்கப்பட்டாலும் மனிதன் மனிதன்தான், மனிதன் பலவீனமானவன் என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவனுடைய அற்புதங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் 2019 டிசம்பர் மாதத்திலே சைனாவில் ஒரு மாநிலத்திலே
கொரோனா COVID-19 என்கிற இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்படுகிறது. 2019 இந்த இறுதியிலே இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டதனால் COVID-19 என்கிற பெயரை இதற்கு விட்டார்கள். சைனா பரபரப்பாகியது. சைனாவிலே நாளாந்தம் நூற்றுக்கணக்கானவர்கள் மரணிக்க ஆரம்பித்தார்கள். சைனா என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தது. உலகம் இதை புதினம் பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சைனாவிலிருந்து அது இத்தாலிக்கு சென்று ஒவ்வொரு நாடாக சென்று இன்றைக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முழு உலகமுமே ஓரிரு நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இந்த கொரோனா என்கிற ஒரு வைரஸினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இன்று வெளியான தகவலின்படி சுமார் 1,600,000 மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். 97,180 பேர் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்னால் வரைக்கும் 97,180 பேர் இந்த கொரோனா என்கிற வைரஸினால் மரணித்திருப்பதாக தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா நாடுகளுமே முடக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். வீடுகளிலே முடங்கி இருக்கிற நிலையை பார்க்கிறோம். விமான நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். அதே போன்று எல்லாமே ஸ்தம்பிதம், எல்லாமே முடக்கம், எல்லா நாடுகளிலும் கர்ஃபியூ, இப்படியான ஒரு சூழ்நிலையினை பார்க்கிறோம். இதே நேரத்தில் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசுகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் திணறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாளாந்தம் அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் என்ற நிலையிலிருந்து இப்போது 1,000,000 மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதே போன்று ஐரோப்பா என்பதும் எல்லாமே எங்களிடத்தில் இருக்கிறது என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் இருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை மிக பரிதாபகரமாக இருக்கிறது. இத்தாலி என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஸ்பெயின் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாடுமே இன்றைக்கு திணறிக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், சாதாரணமான ஒரு வைரஸ் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் இது ஒரு சாதாரணமான வைரஸ் என்று. இந்த சாதாரணமான வைரஸை கொண்டு அல்லாஹு தஆலா நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு எதிராக இவர்கள் போர்க்கொடி தூக்குவதை நிறுத்த வேண்டும். அல்லாஹுடைய வல்லமை இவர்கள் புரிந்து கொண்டு நாங்கள் அல்லாஹுடைய அடிமைகள் தான் என்பதை இவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா சாதாரணமான இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸை கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எங்கே வந்திருக்கிறது என்று கேட்டால், விஞ்ஞானத்தின் சிகரத்தையே நாங்கள் தொட்டு விட்டோம் என்று பேசிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த கொரோனா, மருத்துவத்தில் நாங்கள் கொடி கட்டி பறக்கிறோம் என்று மருத்துவ மாஃபியாவை செய்யக்கூடிய உலகத்திற்கே இன்றைக்கு கொரோனா. அதே போன்று எங்களிடத்தில் பொருளாதாரம் தாராளமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொரோனா. இன்றைக்கு எங்களிடத்திலே பலம் பொருந்திய இராணுவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே கொரோனா. இன்றைக்கு எங்களிடத்திலே எல்லாமே இருக்கிறது, நாங்கள் நினைத்ததை எல்லாம் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொரோனா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சாதாரணமான கொரோனா என்கிற வைரஸை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனமானவன் தான் மனிதன் என்பதை ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த நேரத்திலே முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் வல்லவன், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, இவற்றை முஸ்லிம்களாகிய நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் புதுப்பித்துக் கொள்வதற்குமான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது என்பதை நாம் எல்லோருமே கவனத்திலே கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று அடுத்தவர்களுக்கும் நாம் ஹிக்மத்தான முறையில், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஹிக்மத்தான முறையில் அல்லாஹுடைய பேராற்றலை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நம்முடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அவர்களிடம் இருக்கிற பொருளாதாரங்களையும் அவர்களிடத்தில் இருக்கிற கல்வியையும் அவர்களிடத்தில் இருக்கிற உடல் வலிமையையும் அவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற செல்வாக்கையும் வைத்துக் கொண்டு பெருமையும் ஆணவமும் கொண்டு அலைந்தார்களோ அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பலவீனமானவர்களாக படைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவீனமாக நம்மை படைத்து இந்த உலகத்திலே நம்முடைய பலவீனத்தோடு நீண்ட காலம் வாழ வைக்காமல் குறுகிய ஒரு காலம்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வாழ வைக்கிறார். நம்முடைய ஆயுள் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லாஹ் என்றால் யார் என்பதை அறியாமல் இருக்கிற மக்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளின் ஊடாக அல்லாஹுவை சரியாக அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை வைத்து அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போது உருவாக்கி இருக்கிறார் என்றால் இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்முடைய ரப்பை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நிச்சயமாக இவர்களை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையிலே கவலையான விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் சோதனைகளை தருவது நாம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி சோதனைகளின் போது அல்லாஹுடைய வல்லமைகளை நம்ம புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே திரும்பி அவரிடத்திலே மன்றாட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சோதனைகளை தருகிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது அல்லாஹுடைய சோதனை தண்டனை அவர்களுக்கு வந்த போது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் திரும்பி மன்றாடி இருக்க வேண்டாமா இறைஞ்சி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறார் என்றாலும் அவருடைய இதயங்கள் இறுகிவிட்டன கல்லாகி விட்டன என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி அவர்கள் செய்பவைகளை எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த கொரோனா என்கிற வைரஸின் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சோதிக்கிற போது நாம் உண்மையாக அல்லாஹுதான் பிரார்த்திப்பதற்கு தகுதியான கடவுள் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினால் தான் இந்த கஷ்டத்தை அகற்ற முடியும் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ, மனிதர்களுக்கு துன்பம் வந்தால் அவர்களுடைய துன்பத்தை அகற்றி கஷ்டத்தை நீக்குவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்பதை ஈமான் கொண்ட ஒரே ஒரு கூட்டமாக நாம் தான் இருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே நாம் பொறுப்போக்காக இருந்துவிடக் கூடாது. வீடுகளிலே இருந்து சினிமா பார்ப்பவர்களாகவும் வீடுகளிலே இருந்து அரட்டை அடிப்பவர்களாகவும் தூங்கி நேரத்தை கழிப்பவர்களாகவும் இந்த சோதனையை கேலி செய்கிறவர்களாகவும் கிண்டல் செய்கிறவர்களாகவும் நாம் இருந்து விடாமல் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனை அகற்றி விடுமாறு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பாகவும் நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் அவன் ரப்புல் ஆலமீன் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். அவன்தான் வல்லோன். அவனுக்குத்தான் எல்லா விதமான ஆற்றல்களும் இருக்கின்றன. அவன் புண்ணென்றால் எல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த அல்லாஹுவை நாம் அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா எவற்றை எல்லாம் நமக்கு ஏவுகிறானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எவற்றை எல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை எல்லாம் தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை புரிந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. நம்முடைய பலவீனத்தை புரிந்து அந்த பலவீனத்திற்கு ஏற்ப குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக எடுத்து நடக்க நம் அனைவருக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக. அதே போன்று இன்று நம்முடைய சமுதாயத்தையும் உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற வைரஸை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திலிருந்து அழித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசல்களிலே ஜமாத்தோடு தொழக்கூடிய நிலையை விரைவில் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வெள்ளிக்கிழமைகளிலே நேரகாலத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று ஹுத்பாவிலும் ஜும்மா தொழுகையிலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா
நமக்கு விரைவில் தந்தருள்வானாக. நாம் செய்திருக்கிற பாவங்களை வைத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை தண்டித்து விடாமல், அவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இந்த துயரிலிருந்து, துன்பத்திலிருந்து, சோதனையிலிருந்து விடுதலையை தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த உரையில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து நடக்க தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.